இந்த ஷின்சானியும் டோரிமானியும் இன்னைக்கு பிக்னிக் போகணும், கிளம்பி ரெடியாக இருக்கடான்னு சொல்லிட்டு போனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. ஓ, ஷின்சான் டோரிமான் ரெண்டு பேரும் கிளம்பி ரெடியாக இருக்கானுங்க போல. டே ஃப்ராங்க்லினி, எவ்வளோ நேரமாக உனக்காக வெயிட் பண்ணுறது? சீக்கிரமாக வாடா போகலாம். இதை பற்றியா, இந்த பேக்கில் தான் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, சீக்கிரமாக எடுத்துகிட்டு வா. ஆ, ஓகே ஓகே, வாங்க போகலாம். கைஸ், பார்த்தீங்களா, இந்த ஷின்சானும் டோரிமானும் அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி பேக் எடுத்துக்கிட்டாங்க, எனக்கு மட்டும் வெயிட்டான பேக் கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, எப்படியும் காரில் தான் போக போகிறோம், வாங்க போகலாம். ஃப்ராங்க்லினி, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டோரிமான், என்ன டவுட்டு? டி, நம்ம காட்டுக்கு போறோம்ல, அங்க நிறைய சிங்கம் புலி கரடி எல்லாம் இருக்குமா? டோரிமான், எனக்கே அதை பத்தி எதுவும் தெரியாது. நானே இந்த இடத்துக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போக போறேன். நாம இப்ப போக போற இடம் லாஸ் ஆஞ்சலஸ்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, அதுவும் கடலுக்கு நடுவுல இருக்கு. என்னது, கடலுக்கு நடுவுலயா? டோரிமானே, ஃப்ராங்க்லின் சொல்றத வச்சு பார்த்தா அந்த இடம் உண்மையாவே வேற மாதிரி இருக்கும் போலயே. ஆமாண்ட சின்சானே, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே சின்சான் டோரிமான், இனிமே நம்ம இங்க இருந்து போட்ல தான் போகணும். சோ ரெண்டு பேரும் கீழே இறங்கி வாங்க. ஃப்ராங்க்லினே, இந்த ரெட் கலர் போட்டு தான் வேற மாதிரி இருக்கு, வா அதுலயே போலாம். ஓகே சின்சான், நீ சொல்ற போட்லயே போலாம். ஓகே டோரிமான், சின்சான், ரெண்டு பேரும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க, இப்ப நான் ஃபுல் ஸ்பீட்ல போக போறேன். ஏ ஃப்ராங்க்லினே, வேற மாதிரி. கைஸ் இங்க பாருங்க, போட் எப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகுதுன்னு. அப்படிதான், சூப்பர். டி சின்சானே, செம்ம ஜாலியா இருக்கு. பாத்தீங்களா, இதுதான் நான் சொன்ன ஃபாரஸ்ட், எப்படி இருக்கு பாருங்க. டி ஃப்ராங்க்லினே, வேற மாதிரி இருக்குடா. இங்க பாத்தியா, இந்த மரம்லாம் காத்துல எப்படி ஆடுதுன்னு. வாவ், வேற மாதிரி இருக்கு. ஆமாண்ட சின்சன், இந்த இடம் சும்மா வேற மாதிரி இருக்கு. ஓகே சின்சன் டோரிமான், ரெண்டு பேரும் கீழே இருங்க. இந்த காட்டுக்குள்ள நம்ம சுத்தி பாக்குறதுக்கு என்ன நிறைய இருக்கு. மொத்தமா மூணு நாளைக்கு நம்ம இந்த ஃபாரஸ்ட்ல தான் இருக்க போறோம். இந்த பிக்னிக்கே நம்ம வேற லெவல்ல என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ராங்க்லின், ஃப்ராங்க்லின், ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சின்சன், மழை வரதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டென்ட் போடணும். அது மட்டும் இல்ல, இந்த காட்டுல ரொம்ப குளிரும், அதனால நம்ம சீக்கிரமாவே பான் ஃபயர் ரெடி பண்ணிரணும். அதனால மழை வரதுக்குள்ள சீக்கிரமா டென்ட் போட்டுடலாம். அப்பாடா, ஒரு வழியா டென்ட் போட்டாச்சு. ஓகே சின்சான் டோரிமான், ரெண்டு பேரும் போயிட்டு அவங்கவுங்க டென்ட்ல இருங்க, நான் போயிட்டு நெருப்பு மூட்டுறதுக்கு விறகு எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வர்ற வரைக்கும் டென்ட்டை விட்டு வெளியில யாருமே வரக்கூடாது. ஓகே ஃப்ராங்க்லின், நீ போயிட்டு வா. ஓகே கைஸ், வாங்க நாம போயிட்டு விறகு எடுத்துட்டு வந்துடலாம். மழை வர்ற மாதிரி வேற இருக்கு, சீக்கிரமா விறகு எடுத்துட்டு வந்து நம்ம நெருப்பு மூட்டிடணும். அது மட்டும் இல்ல, இனிமே நம்ம சமைச்சு சாப்பிடறதுக்கு மீன் வேற பிடிக்கணும். சோ சீக்கிரமா விறகு தேடி எடுத்துட்டு நம்ம டென்ட்டுக்கு போயிடலாம். மம்மி, எங்க இருக்கீங்க? மம்மி, எங்க இருக்கீங்க? டி, என்னடா இது, யாரோ அழுகுற மாதிரி இருக்கு. ஆமாண்ட சின்சனே, யாரோ அழுகுற மாதிரி தான் இருக்கு. டோரிமான், இந்த சைட்ல இருந்தா சவுண்ட் வருது, வா போய் பாக்கலாம். அச்சுச்சோ, யாரோ மம்மி மம்மின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க, யாருன்னு தான் தெரியல. ஓ நோ கைஸ், பாவம் யாருன்னு தெரியல, ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்காங்க. டோரிமான், இந்த பக்கத்துல இருந்தாடா சவுண்ட் வருது, வாடா என்னன்னு பாக்கலாம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, யார் அழுகுறது? மம்மி மம்மி. ஹலோ, எதுக்காக நீங்க அழுகுறீங்க? என்னாச்சு, ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? மம்மி காணும், நான் காலையில தூங்கி எழுந்திருச்சதுல இருந்து எங்க மம்மி எங்க போனாங்கன்னு தெரியல. என் கிட்ட சொல்லாம அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க, ஆனா இன்னைக்கு எங்க போனாங்கன்னே தெரியல. என்னது, உங்க அம்மாவை காணுமா? அம்மா உங்ககிட்ட சொல்லாம, உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லாம எங்க போனாங்க? எனக்கு தெரியல, எங்க அம்மா என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டாங்க, ஆனா இன்னைக்கு எங்க அம்மா வாழை காணும். மம்மி, ஃபர்ஸ்ட் நீ அழுவாம இரு, அப்பதான் எங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். கண்டிப்பா உங்க அம்மா உனக்கு திரும்ப கிடைப்பாங்க. அண்ட் கைஸ், ஜிம்மோட அம்மா கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஜிம், நீ கவலைப்படாத, எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் லைக் பண்ணி உன்னோட அம்மா திரும்ப கிடைக்கணும்னு ப்ரே பண்ணுவாங்க, நீ கவலைப்படாத. பாத்தியா எவ்வளவு பேர் லைக் பண்ணிருக்காங்கன்னு? அப்படியா, ஓகே. அம்மா உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு ஜிம், எங்க அம்மா என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஓகே ஜிம், நீ கவலைப்படாத, கண்டிப்பா உன்னோட அம்மா திரும்ப உனக்கு கிடைப்பாங்க, நீ திரும்ப உங்க அம்மா கூட ஜாலியா விளையாடலாம். அப்படியா, கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நடக்குமா? நான் எங்க அம்மா கூட திரும்ப சேர்ந்துருவனா? கண்டிப்பா ஜிம், நீ என் கூட வா, உங்க அம்மா கிடைக்கிற வரைக்கும் நாங்க உன்னை பத்திரமா பாத்துருக்கோம். ஆ ஓகே ஓகே, ஃபைனலா இப்ப நம்ம நெருப்பு மூட்டிட்டோம். ஷின்சான், டோரிமான், ரெண்டு பேரும் வாங்கடா, மீன் பிடிக்க போலாம். என்ன பண்றீங்க? டேய் ஷின்சான், டோரிமான், ரெண்டு பேரும் வாங்கடா. கைஸ் என்னது, ரெண்டு பேரும் ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அச்சச்சோ, இவங்க வேற எங்க போனாங்கன்னு தெரியலையே. இந்த காட்டுக்குள்ள நான் இவங்களை எங்க போய் தேடுவோம்னு வேற தெரியல. அச்சச்சோ, இப்ப என்ன பண்றதுன்னு வேற தெரியலையே. டேய் ஷின்சான், டோரிமான். டேய் ஃப்ராங்க்லினே, ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? நாங்க இங்க தான் இருக்கோம். டேய் ரெண்டு பேரும் எங்கடா போனீங்க? ஆமா, இது யாரு, இதை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? ஃப்ராங்க்லின், இவனோட பேரு ஜிம், இவங்க அம்மாவை காணுமாண்டா, அதனால தான் நான் இவனை நம்ம கூட கூட்டிட்டு வந்தேன். அட ஆமா, எனக்கும் யாரோ அழுகுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு கடைசியில, அது இந்த ஜிம் தானா?
ஆமாம் ஃப்ராங்க்லின், இந்த ஜிம்மை நம்ம நம்ம கூட வச்சுக்கலாம். கண்டிப்பாக அது நம்மளால் முடியாது. எப்படியாவது நாம் அவனோட அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி அவங்க அம்மா கிட்டே அவனை சேர்க்கணும். ஓகே ஃப்ராங்க்லின். ஓகே, வாங்க எல்லாரும் போயிட்டு ஃபஸ்ட்டு மீன் பிடிக்கலாம். வாங்க ஷின்சான், டோரிமான் போகலாம். ஜிம், நீ இங்கே கூட வா, அப்போ தான் ஜாலியாக இருக்கும். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், ஜிம் மீன் பிடிக்கிறான், ஆனால் இந்த ஷின்சானும் டோரிமானும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஷின்சானுக்கும் டோரிமானுக்கும் மீன் பிடிக்கவே தெரியாதுன்னு நினைக்கிறேன். டே ஃப்ராங்க்லினு, ஃபஸ்ட்டு உனக்கே மீன் பிடிக்க தெரியாது. பாத்தியா ஜிம் எவ்வளோ மீன் பிடிச்சிட்டான், ஆனால் நீ இன்னும் ஒன்று கூட பிடிக்கல. டாமண்ட் ஃப்ராங்க்லினு, இங்கே படுற ஜிம் எவ்வளோ மீன் பிடிச்சிட்டானு, ஆனால் நீ இன்னும் ஒரு மீன் கூட பிடிக்கல. டோரிமான், அது வந்து என்ன சொல்கிறது, இந்த இடத்துல மீனே இல்லைடா. அதான், வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே, ஜிம்மே நிறைய மீன் பிடிச்சிட்டான், அதுவே போதும். இதுவே நம்ம எல்லாருக்கும் போதும், வாங்க போகலாம். கைஸ், உண்மையாகவே ஜிம் வேற லெவல். பார்த்தீங்களா எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கானே. ஆமாம் ஜிம், உனக்கு மீன் பிடிக்க யார் சொல்லிக் கொடுத்தது? அது வந்து எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நல்ல நல்ல ஹேபிட்ஸ்லாம் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ எங்கள் அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியலையே, எனக்கே ரொம்ப கவலையாக இருக்குது. ஜிம், நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னோட அம்மாவை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறோம். ஆமாம், இந்த டைமில் என்ன நொபிட்டா ஃபோன் பண்ணுறான். ஹலோ நொபிட்டா, சொல்கிறா என்ன விஷயம்? டே சின்சானே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏ, நாங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கிற சர்க்கஸுக்கு வந்தோம்டா. அங்கே எல்லாமே புதுசு புதுசாக நிறையா இருக்குது. அந்த சர்க்கஸ் நடக்கிற இடத்த சுற்றி பார்க்கறதுக்கே 2 நாள் ஆகும். நாளைக்கு நீ, டோரிமான், ஃப்ராங்க்லின் எல்லாரும் வாங்க, நம்மளாம் போயிட்டு அந்த சர்க்கஸை சுற்றி பார்க்கலாம். ஓகே நபிட்டா, நம்ம கண்டிப்பாக போகலாம். டே, அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? அங்கே ஒரு கொரிலா இருக்குது, அதுவும் செம்ம பெருசு. ஆனால் பாவுண்டா, அந்த கொரிலா சோகமாக கூண்டுக்குள்ளே உட்காந்துருந்துச்சு. என்னது கொரிலாவா? டே நபிட்டா, என்னடா சொல்கிற? ஆமாண்டா சின்சானு, அங்கே ஒரு கொரிலா இருந்துச்சு. ஆனால் நாளைக்கு அந்த கொரிலாவை வேற ஊருக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்கடா. வேற ஊரில் இங்கே சர்க்கஸ் நடக்குது, அங்கே அந்த கொரிலாவை கொண்டு போக போகிறாங்கடா. டே ஃப்ராங்க்லின், ஜிம்மோட அம்மா இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், சீக்கிரமாக வா போகலாம். என்ன சின்சான், என்ன சொல்கிற? ஆமாண்டா ஃப்ராங்க்லினு, ஜிம்மோட அம்மாவை சர்க்கஸ்காரங்க தான் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அம்மாவை வேற ஒரு ஊரில் நடக்கிற சர்க்கஸ்க்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்களாம். அதனால் சீக்கிரமாக வா ஃப்ராங்க்லின், போகலாம். சின்சான், கண்டிப்பாக நம்ம அப்படி எதுவும் நடக்க விடவே கூடாது. சீக்கிரம் வாங்க எல்லாரும் போகலாம். கைஸ், ஜிம்மோட அம்மாவை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட இவனை நம்ம ஒப்படைக்கணும். அதனால சீக்கிரமா வாங்க. ஜிம், நீ கவலைப்படாத, உங்க அம்மா சீக்கிரமாவே கிடைச்சிருவாங்க. அப்படியா, தேங்க்யூ. கைஸ், இந்த சர்க்கஸ் காரங்களுக்கு வேற வேலையே இல்லை. இந்த மாதிரி காட்டுல இருந்து நிறைய அனிமல்ஸ் பிடிச்சிட்டு போயிட்டு கூண்டில் அடைச்சி வச்சிடறாங்க. இந்த தடவை நம்ம அவங்கள சும்மாவே விடக்கூடாது. ஓகே ஷின்சான், டோரிமான் சீக்கிரமா வாங்க. ஜிம், நீயும் வா, சீக்கிரமா எல்லாரும் கார்ல ஏறுங்க. ஜிம், உனக்கு எப்படி கார்ல ஏறணும்னு தெரியுமா? இங்க பத்தியா, இப்படிதான் இந்த டோர் ஓபன் பண்ணணும். அப்படி ஏறி உட்காந்துக்கிட்டு டோரை சாத்திரணும். வாவ், சூப்பர், இருங்க நானும் அப்படி பண்ணுறேன். ஹே ஜாலி, கார்க்குள்ளே ஜிலி ஜிலின்னு இருக்கு, சூப்பர். கைஸ், ஜிம் ஃபஸ்ட்டு காரில் வரதால ரொம்ப ஜாலியாக இருக்கான் பார்த்தீங்களா. ஓகே, நம்ம இப்போ எப்படியாவது ஜிம்மோட அம்மாவை கண்டுபிடிக்கணும். ஜிம்மோட அம்மா கண்டிப்பாக அந்த சர்க்கஸ் நடக்கிற இடத்துல தான் இருப்பாங்க. சீக்கிரமாக வாங்க போயிட்டு பார்க்கலாம். கைஸ், போக போக டைம் போய்கிட்டே இருக்கு, மணி இப்போவே 4 ஆகிருச்சு. கண்டிப்பாக ஜிம்மோட அம்மாவை அவங்க வேற இடத்துக்கு கூட்டிட்டு போக பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆமாண்டா ஃப்ராங்க்லினு, அவங்க லாஸ் ஏஞ்சல்ஸை விட்டு வேற இடத்துக்கு கூட்டிட்டு போக போறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ் சுற்றி வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா ஜிம்மோட அம்மாவை கடல்ல கப்பல் வழியாக தான் கொண்டு போகணும். டேய் ஷின்சானே, வேற மாதிரிடா. கைஸ், ஷின்சான் கண்டுபிடிச்சிட்டான். டேய் ஷின்சானே, உண்மையா உன்னோட ஐக்கிய லெவலை கண்டு நான் வேந்துட்டேன்டா, மூலக்காரன்டா நீ. கைஸ் சீக்கிரமா வாங்க, இப்பவே நம்ம போர்ட்டுக்கு போயிட்டு ஜிம்மோட அம்மாவை பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸோட போர்ட்டுக்கு வந்துட்டோம். டேய் ஃப்ராங்க்லினி, என்னடா இது, இந்த இடம் ஃபுல்லாக இவ்வளோ கண்டெய்னர் இருக்கு, நம்ம எப்படி இப்போ ஜிம்மோட அம்மாவை கண்டுபிடிக்க போகிறோம்? ஷின்சான், எவ்வளோ கண்டெய்னர் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாவது அவங்கள கண்டுபிடிக்கணும். நம்மளோட ஃப்ரெண்ட் ஜிம்முக்காக நம்ம கண்டிப்பாக இதை பண்ணணும். கைஸ், எனக்கு ஒரு ஐடியா, இந்த டைமில் எந்த ஷிப் கிளம்புதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ எந்த கப்பல் கிளம்புதோ அதில் தான் ஜிம்மோட அம்மாவையும் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படின்னா இப்போ நம்ம அதை தான் தேடி கண்டுபிடிக்கணும். இங்கே 3 ஒர்க்கர்ஸ் நிற்கிறாங்க, இவங்க கிட்ட கேட்கலாம். சார், இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து ஏதாவது கப்பல் கிளம்ப போகுதா? ஆ, இன்னும் 1/2 hour அந்த சைடில் இருக்கிற ஒரு ஷிப் கிளம்ப போகுது. அப்படியா, ஓகே தேங்க்யூ. கைஸ் வாங்க. கைஸ் இங்கே பார்த்தீங்களா, இந்த ஷிப் தான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா கைஸ், இங்கே ஒரு லாரி நின்றுட்டுருக்கு. அந்த லாரியை சுற்றி எதுக்கு இவ்வளோ செக்யூரிட்டிஸ் நிற்கிறாங்கன்னு தெரியலையே. ஹே, அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், எவ்வளோ பேர் கண்ணை வச்சு நின்றுட்டுருக்காங்கன்னு. கைஸ் டவுட்டே வேணாம், இதுக்குள்ளே தான் கண்டிப்பாக ஜிம்மோட அம்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க முகமூடிலாம் போட்டு நிற்கிறத பார்த்தா எனக்குமே இவனுங்க மேலே தான் டவுட்டாக இருக்குது. கண்டெய்னர் ஓப்பன் பண்ணுங்கடா, நான் இல்லாமல் என் பையன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியலையே. என்னோடய பையன் ஜிம், ஜிம் உன்னை விட்டு நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. ஓ காட், ப்ளீஸ், என்னோட பையன் ஜிம் திரும்பவும் என்கிட்ட கிடைக்கணும். நான் ஒரே ஒரு தடவையாவது என்னோட பையனை திரும்ப பார்க்கணும். ப்ளீஸ் கண்டெய்னர் ஓப்பன் பண்ணுங்கடா. நோ. ஆனால் இப்போ நம்ம நேராக மட்டும் போனோம், நம்மளை துப்பாக்கியை வச்சு ஒரே படா போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ நம்ம வேற ஏதாவது ஒரு பிளான் பண்ணி தான் இப்போ அங்கே போகணும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தான் இப்போ எனக்கு தெரியல. கைஸ் ஒரு ஐடியா, அந்த ஐடியாவை சொல்ல மாட்டேன், அதை எப்படி செய்கிறேன்னு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வழியாக ஏறி நம்ம கப்பலுக்குள்ளே போயிடலாம்.
பாத்தீங்களா கைஸ் வண்டியை சுத்தி எப்படி நின்றுட்டு இருக்காங்கன்னு? பூரா பயல்களும் ஒரே மாதிரியே மாஸ்க் போட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. டேய் இருங்கடா அதோ வரேன். ஆ சார், நீங்க தான் கஸ்டம்ஸ் ஆபீசரா? எஸ் நான் தான். அம்மா நீங்க எப்படி ஷிப்புக்குள்ள வந்தீங்க? உங்களை யார் அலோவ் பண்ணது? சார் ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம் சொல்லுங்க. சார் லாஸ் சென்டர்ஸ்ல இருந்து ஒரு கொரிலாவை கடத்த போறீங்க, அதுவும் இந்த கப்பல்ல தான். ஆமா சார், கீழே நின்றுட்டு இருக்கிற ட்ரக்ல தான் அந்த கொரிலா இருக்கு. நோ நோ, அதுல கொரிலாலாம் எதுவும் இல்ல, அது ஃபுல்லா மெடிக்கல் வேஸ்ட். அதை கடலுக்குள்ள எடுத்துட்டு போய் கொட்ட போறாங்க. சார் இல்ல, அதுக்குள்ள இருக்கிறது கொரிலா தான். மெடிக்கல் வேஸ்ட்டுக்கு எதுக்கு அத்தனை பேர் கன் வச்சுட்டு நிக்கிறாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓ நோ, என்னையே அவங்க ஏமாத்திட்டாங்களா? என் கிட்ட மெடிக்கல் வேஸ்ட்னு சொல்லிட்டு கொரிலாவையே கடத்துறாங்களா? இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. சார் சார், நீங்க எதுவுமே பண்ண வேணாம், உங்களோட ட்ரெஸ் மட்டும் கொடுங்க, நான் என்ன பண்றேன்னு நீங்களே பாருங்க. எப்படியாவது அந்த கொரிலாவை காப்பாத்தி திரும்பவும் காட்டுக்குள்ள விடணும். பிளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க, அந்த கொரிலாவோட குழந்தை அவங்க அம்மாவை காணும்னு தேடிட்டு இருக்கு. பிளீஸ் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஓ ஓகே கைஸ், ஃபைனலா ஷிப்ல வேலை செய்யற ஆபீசர் மாதிரி ரெடி ஆகிட்டோம், இப்ப வாங்க போலாம். அம்மா யாரு நீங்கெல்லாம் இங்கேயே இவ்வளவு கூட்டமா கன் வச்சு நின்றுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா இந்த இடத்த விட்டு எல்லாரும் போங்க, இந்த கண்டெய்னரை நாங்க கப்பலுக்குள்ளே ஏத்தணும். அப்படியா? ஓகே பாய்ஸ் எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் போயிட்டு அந்த பக்கம் நிக்கலாம். ஆபீசர் நீங்க இந்த கண்டெய்னர் ஏத்துங்க, நாங்க கிளம்புறோம். ஓகே ஓகே சீக்கிரமா போங்க கைஸ், ஃபைனலா நம்ம நினைச்சது நடந்துருச்சு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா வாங்க, கண்டெய்னர் ஓபன் பண்ணலாம். ஜிம்மோட அம்மா கண்டிப்பா இதுக்குள்ளதான் இருப்பாங்க நினைக்கிறேன். சீக்கிரம் ஓபன் பண்ணு பிராங்க்லின். என்னோட பையன் ஜிம் எங்க இருக்கான்னு தெரியல, பிளீஸ் என்னை அவங்ககிட்ட கூட்டிட்டு போங்க. கவலைப்படாதீங்க, ஜிம் எங்க கூட தான் இருக்கான். என்னது, ஜிம் உங்க கூட தான் இருக்கானா? ஆமா எங்க கூட தான் இருக்கான். சீக்கிரமா வாங்க, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம். ஓகே ஓகே வாங்க சீக்கிரம். ஜிம், என்னோட பையன் ஜிம். மம்மி, என்னோட குழந்தை பையன் ஜிம். திரும்பவும் நான் என்னோட பையனை பார்த்துட்டேன், என்னால இதை நம்பவே முடியல. மம்மி பிளீஸ் இனிமே என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க. கண்டிப்பா ஜிம், நீங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் என்னோட பையனை காப்பாத்திருக்கீங்க, என்னையும் காப்பாத்திருக்கீங்க. கண்டிப்பா ரொம்ப 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 தேங்க்ஸ். மம்மி இது ஃப்ராங்க்லின், இது ஷின்சான், இது டோரிமான். தேங்க்யூ ஃப்ராங்க்லின், ஷின்சான், டோரிமான். கண்டிப்பா இப்போ உங்களால தான் நானும் என் பையனும் திரும்ப ஒன்று சேர்ந்துட்டோம். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களையும் உங்கள் பையனையும் திரும்ப சேர்த்து வைக்கிறது எங்களோட கடமை, அதைத்தான் நாங்கள் பண்ணோம். ஓகே இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, இன்னும் அவங்களுக்கு நம்ம மேலே டவுட் வந்திருக்கோம். ஸோ சீக்கிரமாக நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம். உங்கள் ரெண்டு பேரையும் நான் திரும்பவும் உங்களோட இடத்துல கொண்டு போய் விட்டுறேன். இந்த ஃபோனை நீங்கள் உங்கள் கூடயே வச்சுருங்க, இது சாதாரண ஃபோன் இல்லை, சேட்டலைட் ஃபோன். இந்த ஃபோனை காட்டுக்குள்ளே இருக்கும்போது கூட யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஃபோனை ஃபாரஸ்டில் யூஸ் பண்ணுறதுக்காகவே தயாரிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் இந்த ஃபோன்லேயே நீங்கள் எங்ககிட்ட பேசலாம். அடுத்த செகண்ட் நாங்கள் அங்கே இருப்போம். ஓகேவா ஜிம்? ஆ ஓகே. தேங்க்யூ ஃப்ராங்க்லின், இந்த ஹெல்ப் நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களோட இடம் வரப்போகுது. ஸோ இனிமேல் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம், திரும்பவும் நீங்கள் பழைய மாதிரி சந்தோஷமா இருங்க. கொஞ்சம் இங்கே பாருக்கண்ணா, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? எங்களே ஏமாத்திட்டியா? இன்னைக்கு நீ எங்க கையில மாட்டினடா. டீ ஃப்ராங்க்லினி யாரா இவங்களா? என்னடா இத்தனை போட்டு நம்மளை சுத்தி நிக்குது? ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோட பார்ட் 1. இதோட பார்ட் 2 வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பார்ட் 2 கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் போறதுக்கு முன்னாடி என் ஸ்கிரீன்ல இருக்க இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்கலன்னா மறக்காம பாத்துருங்க.